உங்களுக்கு பிசினஸ் பண்ண பயமா இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சனே உங்களுக்காக பிசினஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? இதான் இன்பிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சொல்லுவாங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட வெறும் 150 ரூபாய் இருந்தாலே போதும். இது எப்படி ஒர்க் ஆகுது, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். வாங்க, இன்பிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஹைவே ஏர்போர்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதிகமா மணி தேவைப்படும். அதனால நம்மள மாதிரி ஒரு நார்மல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வர ப்ராஃபிட்ல நமக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து டோல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதே ஒரு பவர் பிளான்ட் பில் பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி செல் பண்ணி அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில டோட்டலா 3 இன்விட் தான் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஷேர பை பண்ற மாதிரியே இதை நீங்க பை பண்ணிக்கலாம். இதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இண்டிகிரேட் இன்விட். இந்தியால லிஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்விட் இதுதான். பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியால ஸ்ட்ராங்கான ஒரு நெட்ஒர்க் வச்சிட்டு இருக்க ஒரு கம்பெனி. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 14 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 31% 5 இயர்ஸ்ல 53% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பவர் செக்டர் இல்லாம நம்மளோட டே டு டே லைஃப் கிடையாது. சோ அதனால ஃபியூச்சர் கோத் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் இதுக்கு ரொம்ப ஹையாவே இருக்கு. போர்ட்போலியோல 2-3% இன்விட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு டைவர்சிபிகேஷன் ஆப்ஷனா இருக்கும். இதோட ஸ்டடி மெட்டீரியல்னா இன்ஸ்டாவோட ப்ராட்காஸ்ட் குரூப்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணா மறந்துடாதீங்க.